மகான் புலத்தியர் பாடலுக்கு விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எழுந்து எழுந்த வினாடிக்குள் எந்த ஒரு வினாடிக்குள் வருவார்கள் ஞானிகளாம். உந்தியில் உதிக்கும் தேவையோ ஒரு பொருள் உகந்தாய் போற்றி, சிந்தையில் நினைந்த போதே திருநட மிட்டாய் போற்றி, வந்தித்தேன் உந்தன் பாதம் வானமும் திறந்தாய் போற்றி, அந்தித்தேன் குருவே ஐயா அடியனை போற்றி போற்றினார். உந்தியில் உதிக்கும் தேவையோ ஒரு பொருள் உகந்தாய் போற்றி, சிந்தையில் நினைந்த போதே திருநட மிட்டாய் போற்றினார். ஞானிகள் எல்லாம் ஒரு வினாடிக்குள் வருவார்கள். இந்த உலகத்தில் எந்த மூலையிலிருந்து அகத்தீசா என்று சொன்னாலும் சரி, அது திருஞான சம்பந்தர் என்று சொன்னாலும் சரி, திருமலை தேவா என்று சொன்னாலும் சரி, காலாங்கிநாதர் என்று சொன்னாலும் சரி, போக மகரிஷி என்று சொன்னாலும் சரி, அந்த வினாடி அவர்களுக்கு தெரியும். வந்து நோக்கம் என்னென்று கேட்பார். நோக்கம் நியாயபூர்வமாக இருக்க வேண்டும். அந்த வேண்டுகோள் பிறவி துன்பத்தை ஒழிப்பதாக இருக்க வேண்டும். எல்லா ஞானி எல்லா ஒரு மனிதனும் அழைக்கிறான், கடவுளை அழைக்கிறான், ஞானியை அழைக்கிறான். நோக்கம் இனி பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், இனி பெறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும், அதுக்குரிய அறிவு நீ அறிவும் பரிபக்கும் நீ தந்து அருள் வேண்டும் கேட்டான். அப்போ இனி பெறவாதிருக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு என்ன வேண்டும், தெய்வம் என்ன வேண்டும், ஜீவகாருண்யம் வேண்டும். அப்போ ஜீவதெய்வம் தான் முக்கியம். ஜீவதெய்வத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆசான் தயவு வேண்டும். ஆசான் அனுகரை வந்தால் என்ன செய்வார்கள், இப்போ தினம் பூஜை செய்கிறான். பூஜை செய்ய நோக்கம் என்னென்ன, இதயத்தில் வன்மனத்தை மாற்றுவார்கள் அவர்கள். சிந்திக்க சிந்திக்க அது சிந்தனையில் சார்ந்து விடுவார். இப்போ ராமலிங்க சாமி இருக்கிறாருன்னா ராமலிங்க சாமிக்கோ மாணிகவாசன் சிந்தித்தால் சிந்தனைகள் சார்ந்து விடுவார்கள். நம்ம மனம் வன்மனம் உள்ளவர்கள், நமது மனம் வன்மனம், அவர்கள் மென்மனம், மலர் போன்ற மென்மனம் உள்ளவர்கள், மலர் போன்ற மென்மனம் உள்ளவர்கள், இனிமை பொருந்தியவர்கள், தேன் போன்று இனிமை பொருந்தியவர்கள், கனி போன்று சுவைப்பவர்கள், கரும்பும் கற்கண்டும் கனியும் கனிரசம் போன்று சுவைப்பவர்கள், நாமோ வன்மனம் உள்ளவர்கள். அவர் சிந்திக்கிறோம், சிந்திக்க 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 குணைக்கட்டுகள் எல்லாம் உடைந்து தூளாகுது, மனசு நம்ம மனசு மென்மையாகுது. மென்மை ஆக ஆகத்தான் உண்மை தெரியும். மனம் மென்மை அடையவிட்டால் உண்மை தெரியாதெங்கே. அந்த மென்மையை தருவது குருவர்கள் தான், அப்போ பூஜை தான். சரி, அவருடைய குருவர்கள் பெறுவதுக்கு என்ன உபாயம் கேட்டான். நிச்சயம் அவர்களை உயிர்கொலை செய்கிற மக்களிடம் அருள் செய்ய மாட்டார்கள். சரி, உயிர்கொலை செய்கிறவன் அருள் செய்ய மாட்டார் என்றால் அப்போ யார் தான் அதுக்கு அருள் செய்வார்? அவரையே கேட்க வேண்டும். நான் உயிர்கொலை செய்து உண்ணுகின்றேன், இரண்டு அடியில் விடுபட வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வார்கள். ஆக யாராயிருந்தாலும் சரி, அவர் கேட்டால் நடக்கும். நான் ஜீவகாரண்யத்தை ஜீவதெய்வை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கு நீர் எனக்கு அருள் செய்யணும் என்று கேட்டால் அருள் செய்வார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் சரியா, எதை கேட்டாலும் செய்வார், எதை கேட்டாலும் செய்வார். அடியன் மனது அடியன் மென்மை உள்ளவனாக வேண்டும். அடியன் இதயம் மலர போன்று மென்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அடியன் சாந்த உள்ளவனாக இருக்க வேண்டும். வன்மனை நீங்க வேண்டும், மென்மனை வேண்டும். மலர் போன்ற என் இதயம் மலர் போன்று இருக்க வேண்டும், கடிய மனம் இருக்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.